enlightening the thirsty. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை கீர்த்தி செய்யும் புரிவோ நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை கீர்த்தி செய்யும் புரிவோம் நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை கீர்த்தி செய்யும் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். இருக்கிறம் குவித்து ஸ்திரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, இயேசுவே, உமது இறை ஆட்சியில் நாங்கள் உட்பட வேண்டும் என்றால், இறை ஆட்சியில் நாங்கள் உட்பட வேண்டும் என்றால், சிறு பிள்ளைகளை போல, சிறு பிள்ளைகளை போல மாற வேண்டும் என்று, மாற வேண்டும் என்று அழைக்கிறீர், அழைக்கிறீர். சிறுவர்களுக்கு, சிறுவர்களுக்கு கடவுள் தேவையில்லை, கடவுள் தேவையில்லை. சிறுவர்களுக்கு, சிறுவர்களுக்கு சமயம் தேவையில்லை, சமயம் தேவையில்லை. சிறுவர்களுக்கு வழிபாடு தேவையில்லை, சிறுவர்களுக்கு வழிபாடு தேவையில்லை. அதெல்லாம் அதெல்லாம் அவர்கள் பெரியவர்கள் ஆன பிறகு, பெரியவர்கள் ஆன பிறகு பெறலாம், பெறலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள், என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, ஆண்டவரே, குழந்தை முதல், குழந்தை முதல் வயோதிகர் வரை, வயோதிகர் வரை அனைவருக்கும், அனைவருக்கும் நீர் தேவை, நீர் தேவை. அனைவரையும், அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர், அனைவருக்கும் அருள் பொழிகிறீர், அனைவருக்கும் அருள் பொழி. அந்தந்த வயதில் உள்ளவர்கள், அந்தந்த வயதில் உள்ளவர்கள் உம்மோடு நெருங்கிய, உம்மோடு நெருங்கிய உறவு கொள்ள வேண்டும் என்று, உறவு கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறீர், அழைக்கிறீர். சிறுவர்களை, சிறுவர்களை அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலர்கள் தடுத்தார்கள், தடுத்தார்கள். சிறுவர்களுக்கு இங்கு வேலை இல்லை, சிறுவர்களுக்கு இங்கு வேலை இல்லை. இங்கே வந்து தொல்லை கொடுக்க வேண்டாம், இங்கே வந்து தொல்லை கொடுக்க வேண்டாம் என்று அவர்கள் தடுத்தார்கள், என்று அவர்கள் தடுத்தார்கள். ஆனால் ஆண்டவரே, ஆண்டவரே, நீரோ, நீரோ அவர்களை கடிந்து கொண்டீர், அவர்களை கடிந்து கொண்டீர். உமது திருத்தூதர்களை, திருத்தூதர்களை கடிந்து கொண்டீர், கடிந்து கொண்டீர். சிறுவர்களை தடுக்க வேண்டாம், அவர்களை தடுக்க வேண்டாம். அவர்களை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொல்லி, என்று சொல்லி சிறுவர்களை அழைத்து, சிறுவர்களை அழைத்து அவர்கள் மேல் கரங்களை வைத்து, அவர்கள் மேல் அவர்களை அணைத்து, அவர்களை அணைத்து அவர்களுக்கு ஆசி அளித்து, அவர்களுக்கு ஆசி அவர்களுடைய தாய்மார் அவர்களிடம் ஒப்படைத்தீர். ஆண்டவரே, எங்களுடைய சிறுவர்களை, பிள்ளைகளை உம்மிடத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். அவர்களை நாங்கள் தடுக்கவில்லை. அவர்களுக்கும் நீர் தேவை. அவர்களும் உம்மை அன்பு செய்கிறார்கள். அவர்களும் உம்மை வழிபடுகிறார்கள். அவர்களுக்கு ஏற்ற முறையிலே நீர் அவர்களை, அவர்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை உம்மிடம் கொண்டு வர, கொண்டு வர நாங்கள் முயற்சி செய்கிறோம். சிறுவர்களுக்கு கோயில் இல்லை, வழிபாடு இல்லை என்று சொல்லாமல் அவர்களை உம்மிடம் அழைத்து வர வரம் தாரும். Thank you.
மேவி வருகின்றேன் என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா, என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. இறைவா, உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன் என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா, என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. தேடும்போது என் தந்தை நீ அல்லவோ, அமுதம் நாடும்போது என் அன்னை நீ அல்லவோ, அன்பை தேடும்போது என் தந்தை நீ அல்லவோ, அமுதம் நாடும்போது என் அன்னை நீ அல்லவோ. ஒரு குறையும் இன்றி காத்தாய், நல்லன்பை ஊட்டி வளர்த்தாய், உன்னை ஒதுக்கியே வாழ்ந்த நானும் இனி என்ன கைமாறு செய்வேன், என்ன கைமாறு செய்வேன். இறைவா, உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன் என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா, என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. வாழ்வை அகற்றி ஒளி தருபவன் நீதானையா, மனதில் அமைதி பொங்க வழி அருள்பவன் நீதானையா, மங்கும் வாழ்வை அகற்றி ஒளி தருபவன் நீதானையா, மனதில் அமைதி பொங்க வழி அருள்பவன் நீதானையா. உன்னை என்றும் எண்ணி வாழ்ந்து ஒரு நாளும் பிரியாமல் வளர்ந்து, உந்தன் மடியிலே தவழ்ந்த நானும் இனி அப்பா தந்தாய் என்று அழைப்பேன், அப்பா தந்தாய் என்று அழைப்பேன். இறைவா, உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன் என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா, என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. இறைவா, உன் திருமுன் ஒரு குழந்தை.
என்னை நோக்கி கூடி வந்து என்னை காப்பாயோ. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு தொடர் ரயில் வண்டியில் சுமார் 20 வயது மதிக்கத்தக்க இளைஞன் வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தான். அவரோடு அவனுடைய தந்தையும் பயணம் செய்து கொண்டிருந்தான். வண்டி புறப்பட்ட சில நேரத்தில் அந்த வாலிபன் தன் தந்தையை நோக்கி, அப்பா, பக்கத்தில் வெளியில் இருக்கிற மரங்கள் எல்லாம் பின்னோக்கி ஓடுவதை பாருங்கள் என்று சொன்னான். மரமெல்லாம் பின்னால் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்பா தலையை அசைத்து ஆம் ஆம் என்று சொன்னார். பக்கத்தில் அந்த புகைவண்டி இருந்த மற்றவர்கள் நக்கலாக சிரித்தார்கள். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த வாலிபன் சொல்லுகிறான், அப்பா, இந்த மேகங்கள் எல்லாம் நம்மை நோக்கி கூடி வருவதை பார்க்கிறேன் என்று சொன்னான். அப்போ அமைதியாக அப்பா தலை ஆட்டினார். ஆமாம், மேகங்கள் எல்லாம் நம்மை நோக்கி வருகின்றன என்று சொன்னபோது தலையை ஆட்டினார். இப்பொழுது இன்னும் அதிகமாக அந்த வண்டியில் உட்கார்ந்திருந்தவர்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு பெரிய மனிதர் சொன்னார், இந்த பையனுடைய அப்பா கிட்ட, தயவு செய்து உங்கள் மகனை ஒரு நல்ல மனநோய் மருத்துவரிடம் கொண்டு போய் காட்டுங்கள். உங்கள் மகனுக்கு மனநிலை சரியில்லை என்று சொன்னார். அதை ஏற்றுக்கொண்டு அந்த தந்தை சொல்லுகிறார், ஆம் ஐயா, என் மகனை இப்பொழுதுதான் மனநோய் மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு அழைத்து செல்லுகிறேன். என் மகன் பிறவியிலிருந்தே பார்வையற்றவனாய் இருந்தான். விபத்தில் இறந்த ஒருவர் தனது 2 கண்களையும் தானம் செய்தார். அந்த கண்களை தான் இவனுக்கு பொருத்தி இருக்கிறார்கள். இப்பொழுதுதான் அவன் பார்வை பெற்று அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அவனுடைய தந்தை சொன்னார். அப்போதுதான் அந்த வண்டியில் இருந்தவர்கள் உணர்ந்தார்கள், இவன் இப்பொழுதுதான் முதல் முறையாக புகை வண்டியில் பயணம் செய்கிறான். முதல் முறையாக வெளியில் இருக்கிற மரங்களையும் மேகங்களையும் அவன் கண்டு ரசித்து அவனுக்கு என்ன பட்டதோ மனதில் அதை அவன் தெளிவோடு கூறுகிறான் என்று உணர்ந்தார்கள். இப்படிதான் கடவுள் நமக்கு பல்வேறு விதமான கொடைகளை கொடுத்திருக்கிறார். நாம் சில நேரத்தில் இதை உணராமல் பிறர் மீது குற்றம் காணும் போது கடவுள் கொடுத்த கொடையை அறியவில்லை, களங்கப்படுத்துகிறோம். ஒவ்வொருவருக்கும் கடவுள் திறமையை கொடுத்திருக்கிறார். பார்வை உள்ளவர் என்றாலும் பார்வை அற்றவர் என்றாலும் செவி கேட்பவர் என்றாலும் செவி கேளாதோர் என்றாலும் நடக்க முடிந்தவர் என்றாலும் நடக்க முடியாதவர் என்றாலும் ஒவ்வொருவருக்கும் கடவுள்
திறமையை கொடுத்திருக்கிறார். அந்த திறமையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். குழந்தைகளை இயேசுவிடம் போக வேண்டாம் என்று அப்போஸ்தலர்கள் தடுத்தார்கள். இயேசு ஓரிடத்திலிருந்து போதித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது சிறுவர்கள் இயேசுவிடம் கும்பலாக ஓடி வந்தார்கள். அதை பார்த்த அப்போஸ்தலர்கள் அதை தடுத்தார்கள். நீங்கள் இங்கே போக வேண்டாம், இயேசுவிடத்தில் போக வேண்டாம், அவர் மிக முக்கியமாக போதித்து கொண்டிருக்கிறார், எனவே அவரை பார்த்து அவருக்கு நீங்கள் தொல்லை கொடுக்க வேண்டாம் என்று தடுத்தார்கள். அப்போது இயேசு கூறுகிறார், சிறுவர்களை தடுக்க வேண்டாம், அவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என்று சிறுவர்களை தன்னிடம் வர அனுமதிக்குமாறு தன் அப்போஸ்தலர்களுக்கு கூறுகிறார். அப்போஸ்தலர்கள் என்ன நினைத்தார்கள்? சமயம், இது பெரியவர்கள் விவகாரம், மதம், மதத்தினுடைய கோட்பாடுகள், இதெல்லாம் பெரியவர்களுக்கு தான் தேவை, இது பெரியவருடைய சமாச்சாரம், சின்னவருடைய விவகாரம் அல்ல, சிறியர்களுக்கு அது தேவையில்லை, எனவே சிறுவர்கள் இங்கே வர வேண்டாம் என்று தடுத்தார்கள். இது சரியான போக்கு அல்ல. எல்லாருக்கும் கடவுள் தேவை என்று பிறந்த குழந்தை முதல் கொண்டு கல்லறைக்கு செல்ல இருக்கிற முதியவர் வரை அனைவருக்குமே கடவுள் தேவை. அனைவரும் அந்தந்த பருவத்துக்கு ஏற்ப கடவுளை வழிபட வேண்டும். அவரவருக்கு ஏற்ப கடவுள் அருளை பொழிகிறார். குழந்தையானாலும் சரி, அது வயோதிகரானாலும் சரி, அவரவருக்கு வேண்டிய வரத்தை, உதவியை, கொடையை கடவுள் தருகிறார். எனவே சமயம் பெரியவர்களுக்கு மட்டும்தான் தேவை, சிறியவர்களுக்கு தேவை அல்ல என்று நினைப்பது தவறு. முக்கியமாக இந்த ரெண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகுதான் சிறுவர்களுக்கான வழிபாடு, சில்ட்ரன்ஸ் மாஸ், சில்ட்ரன்ஸ் லிட்டர்ஜி, இதெல்லாம் திருச்சபை அனுமதித்தது. சிறுவர்களுக்கு ஏற்றாற்போல பாடல்கள், சிறுவர்களே விசுவாசிகள் மன்றாட்டை எழுதி அவர்களே ஜெபிப்பது, காணிக்கை பவனியில் கலந்து கொள்வது, அவர்களே முன்னுரை வழங்குவது, இப்படி ஈடுபாடுள்ள திருவழிபாட்டை நடத்த ரெண்டாம் வத்திக்கான் சங்கம் அனுமதித்தது. பிள்ளைகளே திருவழிபாட்டை தயாரிக்க வேண்டும், அவர்களே அதை எழுத வேண்டும், அவர்களே ஜெபிக்க வேண்டும். எனவே சிறுவர்களும் வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும். அர்த்தமுள்ள வழிபாட்டை ஏற்படுத்தி அதை நிறைவேற்ற, பங்கேற்க சிறுவர்கள் முன் வர வேண்டும் என்று ரெண்டாம் வத்திக்கான் சங்கம் பரிந்துரைக்கிறது. அதனால்தான் மாதம் ஒரு முறை சில்ட்ரன்ஸ் மாஸ் அவர்களுக்கென்று தனிப்பட்ட திருப்பலியை நிறைவேற்றுகிறோம். சிறுவர்களுக்கு ஏற்றாற்போல எளிமையான மொழியில் மறையுரை, எளிமையான வகையில் அனைவரும் சேர்ந்து பாடும்படி அவர்களுக்கு பயிற்சி, அவர்கள் காணிக்கை பவனியில் கலந்து கொள்ளுதல் போன்ற அர்த்தமுள்ள, ஈடுபாடுள்ள, பங்கேற்பு உள்ள வழிபாட்டை நடத்த முற்படுகிறோம். எனவே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், சமயம் பெரியவர்களுக்கு மட்டும்தான், சிறியவர்களுக்கு சமயம் மதம் தேவையில்லை என்று சொல்லவில்லை. எல்லாருக்கும் இந்த மதத்தில், அனைவருக்கும், அனைத்து வயதினருக்கும்,
படித்தவர் படிக்காதவர், சிறுவர் பெரியவர், அனைவருமே கடவுளிடம் வர வேண்டும். அனைவருமே கடவுளால் வரவேற்கப்படுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். எனவே சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அதை அந்த வயதிலேயே விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும். எத்தனையோ குழந்தைகளை, ஒரு வயது இருக்கும், பிறந்த நாள் ஆசீர் பெற்று செல்ல பெற்றோர்கள் தூக்கி வருகிறார்கள். அப்பொழுது இயேசு இதய ஆண்டவருடைய படத்தை மேசை மீது வைத்திருக்கிறேன். அதை பார்த்த உடனே அந்த பிள்ளைங்க அதை கையால் தொட்டு முத்த செய்வாங்க. ஒரு வயது இருக்கும், ஒரு வயது குழந்தை. ஏசப்பாவை பாரு, ஏசப்பாவை கும்பிடு சொன்ன உடனே அந்த படத்தை கையால் தொட்டு வாயில் ஒட்டி கொள்ளுகிறார்கள். ஒரு வயது குழந்தை. அப்படி பிள்ளைகளை சின்ன வயதிலேயே விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும். விசுவாசம் என்பது அவர்கள் பெரியவர்களான பிறகு தானாக தெரிந்து கொள்வார்கள் என்று சொல்லுவது சரி அல்ல. இதனால தான் பிற சபைகள் என்ன சொல்கிறார், குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறாங்க. அவர்கள் வளர்ந்த பிறகு தானாக கேட்கட்டும், அப்பொழுது கொடுக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, அது சரி அல்ல. உலக காரியங்கள் மற்றவை எல்லாவற்றையும் பிள்ளைகளை கேட்டுக்கொண்டா தருகிறோம். அவர்கள் உட்கொள்ளுகிற உணவு, உணவு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க. சரி, அவங்க உணவு வேண்டான்னு சொல்கிறாங்க, அதனால் குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்ட வேண்டாம் என்று நினைக்கலாமா? ஏன் வற்புறுத்த வேண்டும்? குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, அதனால் வற்புறுத்தாமல் சாப்பாடு கொடுக்காமல் விட்டுடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அதே போல் குழந்தையை உடுத்துகிறோம், முதல் முறையாக அந்த குழந்தைக்கு உடையை கொடுத்தா அது ரொம்ப சங்கடப்படும், அந்த உடையை கழற்றி எரிந்து விடும். கொஞ்சம் சுதந்திரமாக எந்த ஒரு ஆடையோ அல்லது நகையோ எதுவும் இல்லாமல் குழந்தை சுதந்திரமாக இருக்க விரும்புகிறது. அதற்காக அந்த குழந்தை அப்படியே விட்டுவிட முடியுமா? குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லை, மருத்துவரிடம் அழைத்து கொண்டு போக வேண்டும். மருத்துவர் ஊசி போடுவார், வலிக்கும், அதனால் குழந்தை அழுவோம், குழந்தை நம்மை அடிக்கும், அதனால் குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்க முடியுமா? எது தேவையோ அத்தியாவசியமானதை குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க ஊட்ட கட்டாயப்படுத்தப்படுகிறோம். இது நமது கடமை. அப்படி இல்லை என்றால் நமது கடமையை தவறுகிறோம். அவ்வாறே கடவுளை பற்றிய பக்தி விசுவாசத்தை சிறு குழந்தைகளுக்கே ஊட்ட வேண்டும். பேச தெரிவதற்கு முன்னதாகவே கடவுளை பற்றிய ஒரு அறிவை அந்த குழந்தைகள் பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டியது நமது கடமை. இயேசுவை பாருங்க, அந்த பிள்ளைகளை தன்னிடம் வரவழைக்கிறார், அவர்களை அணைத்து கொள்ளுகிறார், அவர்கள் தலையில் கையை வைத்து ஆசீர்வதிக்கிறார். அதன் பிறகு அவர்களை அவர்களுடைய பெற்றோரிடம் ஒப்படைக்கிறார். ஆம், நமது குழந்தைகளை இயேசுவிடம் கொண்டு வருவோம். இயேசுவுக்கு பிள்ளைகள் மேல் அலாதியான பிரியம். சிறுவர்களை அவர் பல நேரங்களிலே பாராட்டி இருக்கிறார். அந்த சிறுவர்களை பெரியவர்களுக்கு உதாரணமாக காட்டுகிறார். இயேசு இன்று நற்செய்தியில் கூறுகிறார், நீங்கள் சிறு பிள்ளைகள் போல் மாறாவிடில் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள். அந்த சின்ன பிள்ளைங்கிட்ட இருக்கிற ஒரு யதார்த்தம், ஒளிவு மறைவு இன்மை, உண்மையை பேசுவது, இது குழந்தையினுடைய தன்மை. குழந்தைக்கு பொய் சொல்ல தெரியாது. ஒரு கடங்காரன் வீட்டுக்கு வந்தான்,
அப்பா வீட்டில் பதுங்கிக்கிட்டு மறைஞ்சிக்கிட்டு பையன்கிட்ட சொன்னார், எங்கள் அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லுடா அப்படின்னாரு. அவன் என்ன சொன்னான், எங்கள் அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்ல சொன்னார் அப்படின்னா. அப்பா வீட்டில் இருக்கிறாரு, வீட்டில் இல்லைன்னு சொல்லு அப்படின்னாரு. அவன் அப்படியே சொன்னான், எங்கள் அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்ல சொன்னார் அப்படின்னு. ஏன், இந்த பிள்ளைகளுக்கு பொய் சொல்ல தெரியாது, யதார்த்தம் மனதில் நினைப்பதை அப்படியே பேசுவார்கள், படம் எடுத்து காட்டுவார்கள். இதனால் தான் குழந்தைகள் எப்பொழுதுமே ஒதுக்கப்படுவார்கள், அவர்களுக்கு முதலிடம் இருக்காது, எந்த ஒரு வைபவத்திலும் பிள்ளைகளை ஒதுக்கி விடுவார்கள், ஆகவே சிறுமைப்படுத்தப்படுவார்கள். இவ்வாறு குழந்தைகளைப் போல நாம் சிறுமைப்படுத்தப்பட வேண்டும், குழந்தைகளைப் போல ஒளிவு மறைவின்றி நாம் நடந்து கொள்ள வேண்டும். எனவே குழந்தையை போல் வாழ தேவையான அருளை வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, குழந்தைகளுக்கு சிறப்பான இடமளித்து அவர்களை வரவேற்று ஆசீர்வதித்து தாய்மார்களிடம் ஒப்படைத்தீர, எங்கள் குழந்தைகளையும் அவ்வாறே நீர் என்று ஆசீர்வதித்தருளும். அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய உடல் சுகம், உள்ள நலம், மனநலம், அறிவு வளர்ச்சி அனைத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, குழந்தைகளைப் போல நாங்கள் மாற வேண்டுமென்று அழைக்கிறீர். நாங்களும் ஒளிவு மறைவு என்று உண்மையை மறைக்காமல் தெளிவாக உண்மையை உரைக்க திறந்த மனதோடு வாழ வரம் தாரும். ஆமேன். மாண்பு ஏறி வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம், பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவே, புதிய நியம முறைகள் வருவே, புலன்களாலே வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
பீடம் வரும் குருவோ, புது பாடம் தரும் மொழியோ, நல் நாதம் தரும் இசையோ, நாம் வாழ்வு பெரும் பழியோ. சிறு குழந்தை வர வேடுங்கள், பல இன்னல்கள் நான் தீர்ப்பேன். சிறு குழந்தை வர வேடுங்கள், பல இன்னல்கள் நான் தீர்ப்பேன். உந்த ஆசைகள் நான் அறுப்பேன், புது உலகம் நான் சமைப்பேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமருவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிறுவர்களை தடுக்க வேண்டாம், அவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என்று இயேசு கூறி அவர்களை அழைத்து அவர்களை அணைத்து அவர்களை அவர்களுடைய தலையில் வைத்து ஆசீர்வதிக்கிறார். இயேசு என்ன பேசியிருப்பாரோ தெரியவில்லை. இயேசு பேசினதை பற்றி இங்கே சொல்லவில்லை. ஆக இயேசு அன்போடு கனிவோடு அவர்களிடம் ஒரு சில வார்த்தைகள் பேசியிருப்பார். அந்த பிள்ளைகளை அவ்வளவு அன்போடு அணைத்து கொண்டார். எனவே சிறு பிள்ளைகளும் கடவுளிடத்தில் வர வேண்டும், அவர்களையும் கடவுளிடத்தில் கொண்டு வந்து அறிமுகம் செய்ய வேண்டியது நமது கடமை. சின்ன வயதிலேயே ஞான காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஞான காரியத்தில் வளர செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. இதற்கான வரத்தை இந்த திருப்பறையில் வேண்டுவோம். இன்று பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. எனவே மாதா முயற்சி திருப்பலியை நிறைவேற்றுகிறோம். இன்று லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் செய்து இதை ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரயோனியன் பங்கு மக்களுக்காக, நல்ல குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் மற்றும் சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டி பர்பஸ் ஏசி ஹால் தொழில் வளர்ச்சிக்காக, ஆர்ட் பீச் அண்ட் மியூசிக் பார்க் 26 தொழில் வளர்ச்சி அடைய மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காக, திருமதி ஆரோக்கியமரி திருமதி மரி செல்வி திரு ஜபியே கஸ்தோன் உடலுக்காக மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், மிஸ்ஸஸ் கிளாரா மைக்கேல் சாமி திரு லூர்துராஜ் திரு அருள் ஆரோக்கியதாஸ் ஆகியோருடைய ஆன்ம சாந்திக்காகவும், திருமதி ரஞ்சிதா மேரி அவர்களுடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற மற்றும் இதய ஆண்டவருக்கு அன்றியாக திரு கில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திட பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் கிடைக்க, திரு அல் பிரகாசம் குடும்பத்துக்கு இதய ஆண்டவர் ஆசிரியர் கிடைக்க, மத க்ளோரி கோச்சிங் சென்டர் பெற்ற வெற்றிகளுக்கு நன்றியாக, இந்த ஆண்டு பயில மாணவர்கள் அனைவரும் நல்ல முறையில் வெற்றி பெற, திரு மணிராஜ் ஆன்ம இளைப்பாற்றிக்காக, திரு தர்மராஜ் அவர்கள் குடும்ப கருத்துக்களுக்காக, கோலம் பெரிய நாயகசாமி சூசை அந்தோணி சாமி சூசை மரி ரொசாலி ரைசி லூதுமரி பட்டம்மாள் ஜெயமரியம்மாள் ரத்ன மேரியம்மாள் சூசை நாயக்கர் வெலாந்தின் ரெஜினா மேரி ரெஜின் ஆபேல் அலெக்சாண்டர் பாபு நாயக்கர் கோலம் இருதயமரி சூசை நாயக்கர் ஆரோக்கியமரி ரசின் அந்தோணி சாமி லூயி மரியம்மாள் பாபு நாயக்கர் மார்கெட் சவரி முத்தம்மாள் ஆகியோருடைய ஆன்மடை பாட்டிக்காக, திரு அந்தோணி
தாமஸ் ஜான், திருமதி அனுராதா ஜான், மார்கட் ஜான் மற்றும் ஜோவிதா ஜான், தூய இதய ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கின்றனர். திரு கண்ணன் அவர்கள் இதய ஆண்டவருக்கு நன்றியாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேற மற்றும் வழக்கு வெற்றி பெற திருமதி செல்வராணி, சிரியா எஸ்தர், ஜெயராணி, விஜயராணி, மகேஷ், சத்யசீலா, அமீர் சிங், செல்வகனி, சண்முக சுந்தரம் இவர்கள் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காக பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திரு அந்தோனி ஆல்பெட் இதய ஆண்டவருக்கு நன்றியாக கிறிஸ்தோப் ஜோசப், மோரிஸ், ஜான் கிளோத், லாரன்ஸ் இவருடைய குடும்ப கருத்துகளுக்காக லூர்துநாதன், சகாய மேரிக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்கு கிடைக்க வேண்டி இதய ஆண்டவரும் பரிவப்பு கொடுக்கப்படுகிறது. திரு வீரரத்னம் மற்றும் திருமதி வசந்தி 20 ஆண்டுகளாக நடைபெற்ற வழக்கில் வெற்றி பெற்றதற்கு இதய ஆண்டவருக்கு நன்றியாக குடும்ப கருத்துகள் நிறைவேற பரிவப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் அமலோபம் மேல்நிலைப்பள்ளி, அமலோபம் சிபிசி அகாடமி, லூர்து தொலைக்காட்சி இணைந்து நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கின்றனர். கிறிஸ்தர் ராஜா, மார்கரெட், எழிலரசி 30வது திருமண ஆண்டு, அந்துவான் ராவுத் இறுதியாண்டவருக்கு நன்றியா, ராவுல் இறுதியாண்டவருக்கு நன்றியாக, லக்ஷ்மி குடும்ப சமாதானத்திற்காக, அமுதா இதய ஆண்டவருக்கு நன்றியாக, பிரின்ஸ் ரோனிகா பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற, மேக் டைரன் இறை பாதுகாப்புக்காக, அரவிந்த் ஆக்ஸ் உடல் நலம் பெற பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண் பெற பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் பின்வரும் ஆன்மாக்களுக்காக பலி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆஞ்சலா ஜெகநாதன், தனம் சந்தனசாமி, ரெஜினா, எட்மண்ட், ரோட்ரிகோ, பிரவின் காப்பர், ஆனந்தா, அற்புத சபேரி, ஷபியே இவர்களுக்காகவும், பிளேஸ், ஐசாக், சுந்தரம், மேரி மார்டின் குடும்ப கருத்துகளுக்காகவும், பிளேஸ், ஈசாக், சுந்தரம் ஆன்மாவுக்காகவும் பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலை ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. கருணை கடலாகிய கடவுளே, வலுவற்ற எங்களுக்கு என்றும் துணை நிற்கும் உம்மை போற்றுகிறோம். நிறை அன்பில் வாழ்ந்த இறை அன்னையாம் மரியாளை நினைவு கூறுகின்ற நாங்கள்
அந்த அன்னையின் வேண்டுதலால் எங்கள் தன்னல நாட்டங்களிலிருந்து விடுபட்டு அக வாழ்வு வாழ செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மனிதரை மண்ணால் படைத்தார், மீண்டும் அந்த மண்ணுக்கே திரும்புமாறு செய்கிறார். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலவரையை வகுத்தார். மண்ணுலகில் உள்ளவற்றின் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். தமக்கு உள்ளதை போன்ற வலிமையை அவர்களுக்கும் வழங்கினார். தமது சாயலாகவே அவர்களை உருவாக்கினார். எல்லா உயிரினங்களுக்கும் மனிதருக்கு அஞ்சும்படி செய்தார். விலங்குகள் பறவைகள் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். தம் ஐந்தறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார். ஆறாவதாக தம் அறிவுத்திறனில் பங்கு கொடுத்தார். அந்த ஆறறிவையும் விளக்கும் பகுத்தறிவை ஏழாவது கொடையாக வழங்கினார். விருப்புரிமை, நாக்கு, கண், காது ஆகியவற்றையும் சிந்திப்பதற்கு ஓர் உள்ளத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களை அறிவாலும் கூர்மதியாலும் நிரப்பினார். நன்மை தீமையையும் அவர்களுக்கு காட்டினார். அவர்களின் உள்ளத்தை பற்றி விழிப்பாய் இருந்தார். தம் செயல்களில் மேன்மையை காட்டினார். தம் வியத்தகு செயல்கள் பற்றி என்றும் பெருமைப்படும் உரிமையை அவர்களுக்கு அளித்தார். அவர்கள் அவரது திருப்பெயரை புகழ்வார்கள். இவ்வாறு அவருடைய செயல்களின் மேன்மையை பறைசாற்றுவார்கள். அறிவை அவர்களுக்கு வழங்கினார். வாழ்வளிக்கும் திருச்சட்டத்தை அவர்களுக்கு உரிமையாக்கினார். அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொண்டார். தம் தீர்ப்புகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர்களின் கண்கள் அவருடைய மாட்சியை கண்டன. அவர்களின் செவிகள் அவரது மாட்சியின் குரலை கேட்டன. எல்லா வகை தீமைகள் குறித்தும் கவனமாயிருங்கள் என்று அவர் எச்சரித்தார். அடுத்திருப்பவர்களை பற்றிய கட்டளைகளை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். மனிதரின் வழிகளை ஆண்டவர் எப்பொழுதும் அறிவார். அவரின் பார்வையிலிருந்து அவை மறைந்திருப்பதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். அவர் நமது உருவத்தை அறிவார். நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். மனிதரின் வாழ்நாள் புல்லை போன்றது. வயல்வெளி பூவென அவர்கள் மலர்கின்றார்கள்.
அதன் மீது காற்றடித்ததும் அது இல்லாமல் போகின்றது, அது இறந்த இடமே தெரியாமல் போகின்றது. பல்லவி, ஆண்டவருக்கே அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாயிருப்போருக்கு அது நிலைக்கும். பல்லவி, அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறை ஆட்சி இத்தகையோருக்கே உரியது. இறை ஆட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர் மீது வைத்து ஆசி வழங்கினார். இது கிறிஸ்து என்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைத்துலகின் நிறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் நிறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆன்மை உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன். பானமாகிடும் ரசத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கமை திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி
ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. பேரிரக்கமுள்ள இறைவா, மனிதரானவும் திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. அவருடைய பிறப்பால் மரியாள் உம்மீது கொண்டுள்ள ஆழ்ந்த அன்பை நீரதிகரித்து அந்த அன்னையை புனிதப்படுத்த திருவுளமானீர். அதேவும் திருமகன் எங்கள் பாவங்களைப் போக்கி எங்கள் காணிக்கையை உமக்கு உகந்ததாய் ஆக்குவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவி நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தன் கண்ணிமையின் மகிமை குன்றாமல அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானகத்தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடி சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசான்னா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார்.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் என்று உபயம் செய்வோர், நன்றி பலிவப்பு கொடுப்போர், கருத்தில் நிறைவேற பலிவப்பு கொடுக்கின்றவர்கள், தூய இதய ஆண்டவர் பக்தர்களாகிய அனைவருடனும் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்ச்செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்று திருப்பலி நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நீர் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தரர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பெல் எல்லா புகழோ மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்று தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையிலும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிந்தனையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிந்தனையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிந்தனையே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரும். இது இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோரோ பெறுபெற்றோர் ஆண்டவரே, தேவரின் இடத்தில் எழுந்தருளி வர
நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். இறைக்குளம் போற்றிடும் இறைவனை வருவேன், இன்னருள் கேட்கிறேன் இறங்கியே தருவேன். இறைக்குளம் போற்றிடும் இறைவனை வருவேன், இன்னருள் கேட்கிறேன் இறங்கியே தருவேன். மாமரை தலைவனே மன்னவா வருவேன், மாமரை தலைவனே மன்னவா வருவேன். பணிந்து நான் கேட்கிறேன் மகிழ்ச்சி தருவேன், பேரருள் ஜோதியே இறைவனை வருவேன், காரிருள் நீக்கியே என் உள்ளம் நிறைக. பேரருள் ஜோதியே இறைவனை வருவேன், காரிருள் நீக்கியே என் உள்ளம் நிறைக. ஜெபிப்போமாக. எங்கள் தந்தையாகிய இறைவா, வானக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். புனித கன்னிமரியாளின் நினைவை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் அந்த அன்னையை பின்பற்றி எங்கள் மீட்பு பணியை தகுந்த முறையில் நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அன்பாண்டவர்களே, நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 திருப்பலி, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியருடைய வெற்றிக்காக சிறப்பு திருப்பலியாக அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்படும்.
காலை திருப்பலி முடிந்த பிறகு 7:30 திருப்பலி முடிந்த பிறகு அவருடைய எழுதுகோல் உபகரணங்கள் மந்திரிக்கப்படும். அதைப் போலவே மாலை திருப்பலியிலும் அவருடைய உபகரணங்கள் எழுதுகோல்கள் மந்திரிக்கப்படும். இன்று மாலை 3:00 ஒரு திருப்பலி நடைபெறுகிறது. அருட்தந்தை ஆல்பர்ட் தம்பிதுரை நமது பங்கை சேர்ந்தவர். அவருடைய தாயார் இறந்துவிட்டார், 80 வயது இருக்கும். மரியம்மாள் இன்று 3:00 தூத்துக்குடி ஆயர் மேதகு இவோ அம்ரோஸ் அவர்கள் தலைமையில் கூட்டு பாடல் திருப்பலி நடைபெற இருக்கிறது. அந்த ஆன்மாவுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. முதல்வனின்